காய்ஸ், வெல்கம் டு மை சேனல் எம்பிஆர் இன்வெட். இந்த நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நொத்தொலி கருவாடு. நெத்திலி கருவாடு குழம்பு தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பார்க்க முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க காய்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். மிளகுப்பொடி, மல்லித்தூள், ஜீரகப்பொடி, இஞ்சி பூண்டு, கொஞ்சம் மஞ்சள், நல்லெண்ணெய், அதுக்கப்புறமா நெத்திலி கறிவாடு, அதுக்கப்புறமா கடுகு, கறிவேப்பிலை, ஒரு காஞ்ச மிளகாய், வறுத்த மிளகாய், அதுக்கப்புறமா உப்பு, புளி தண்ணி, தேங்காய் பால், வெங்காயம், தக்காளி, குண்டு மிளகாய். நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு மண் சட்டி எடுத்து வைக்கலாம். அதுக்கப்புறமா நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும், அப்போ தான் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். எண்ணெய் நல்லா காயட்டும், இப்போ காஞ்சிடுச்சு. ஃபஸ்ட்டு நம்ம நொத்தொலி நல்லா கொஞ்சம் அரை வறுத்தெடுக்கணும், நல்லா பொறிச்சு எடுக்கணும், அரை இதில் எடுக்கணும் லைட்டாக. பாருங்கள் அதனோட இது எப்படி தரணும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாதி கொஞ்சமாக நல்லா வறந்தா போதும் கொஞ்சம். அதுக்கப்புறமா இது வேறு இதில் நம்ம எடுத்து மாற்றிட்டு அதே எண்ணெயில் தான் நம்ம மற்றது எல்லாம் பண்ணணும். அதே எண்ணெயில், நல்லெண்ணெயில் அதுக்கப்புறம் அதே எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, அந்த வறுத்த மிளகாய் கொஞ்சம் பிச்சு பிச்சு போடலாம். அதுக்கப்புறம் கறிவேப்பிலை, அந்த மிளகாய், குண்டு மிளகாய் இல்லாட்டி நிறச்சி வச்சுருக்கோம். ஒரு ரெண்டு மிளகாய், மூணு மிளகாய் எடுத்து நிறத்துனா போதும். உங்களோட எரிப்பு பொறுத்து நீங்கள் எடுக்கணும். அதுக்கப்புறம் நல்லாவது நம்ம வசக்கு எடுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் அதுக்கப்புறமா நல்லா வசக்க வந்து வெங்காயம் நல்லா வர இது வர வர கலர் சேஞ்ச் ஆகும் லைட்டாக. அப்புறம் உனிச்சா அதுக்கப்புறம் லைட்டாக வறுத்தா லைட்டாக வசக்கினா போதும். பார்த்தீங்களா, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு லைட்டாக. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுங்க, இல்லைன்னா இஞ்சி பூண்டை அப்படி போடுங்க. நல்லா வசக்கணுங்க. அதுக்கப்புறமா நம்ம தக்காளி ஆட் பண்ணலாம். தக்காளி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா வசக்கணும். இப்போல்லாம் நல்லா ஸ்மெல் அடிச்சு தொடங்கி வச்சு அண்ணா ஸ்மெல்லாக இருக்குது. அதுக்கப்புறமா தேவைக்கு உப்பு மட்டும்தான் போடணும். ஏன்னு சொன்னால் கறிவாடில் நிறைய உப்பு இருக்கும், உப்பு போடலைனாலும் பிரச்சனை இல்லை. லாஸ்டில் உப்பு கரெக்டானு பார்த்துட்டு போட்டால் போதும். இவ்வளோ தான் போடணும் ஸ்டார்டிங்கில். ஏன்னு சொன்னால் கறிவாடு போட்டப்போ கறிவாடில் உப்பு இருக்கும் நிறையா, கொஞ்சம் உப்பு போடலைனாலும் பிரச்சனை இல்லை லாஸ்டில் பார்த்துட்டு. அதுக்கப்புறமா ஜீரகத்தூள், ஜீரகம் நல்லா சேர்க்குறேன். அதுக்கப்புறம் மல்லித்தூள், மிளகுப்பொடி போட்டு நம்ம நல்லா வசக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணணும் எல்லாமே. தீயை கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு வசக்கலாம், இல்லைன்னா மசாலா கரைஞ்சி போயிடும். அதுக்கப்புறமா நெத்திலியை போடலாம், நெத்திலி கறிவாடு. சூப்பர். Thank you.
அதுக்கப்புறமா புளித்தண்ணி புளித்தண்ணி போட்டு அப்படியே ஒரு மிக்ஸ் பண்ணி எடுக்கலாம் தேங்காய் பால் ஒரு கப் தேங்காய் பால் புளி தண்ணியோட அளவு ஒரு எலுமிச்சங்காய் அளவு புளி எடுத்து நல்லா கரைச்சி ஊற்றலாம் தேங்காய் பால் அந்த கிளாஸில் அப்படி நம்ம ஒரு அரை கிளாஸ் தண்ணீரையும் தண்ணி ஊற்றி அப்படி நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி வச்சலாம் இருந்து ஒரு 10-15 நிமிஷம் நல்லா கொதிக்க எடுத்தோம் தீயை சிம்மிலே தீ ஹை ஃப்ளேமில் வச்சு அப்படி நல்லா கொதித்து நல்லா வேகணும் லைட்டு இடக்கிடக்கி கிளறி கொடுங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் அதனால கிளறி கொடுத்துட்டே இருக்கணும் கொஞ்சம் கறிவேப்பிலை நீங்க பாத்திருப்பீங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ இன்ட்ரெஸ்டான இதில் டாபிக்ல சந்திக்கலாம் பாய்